பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். அதாவது உங்களுக்கு ஒரு கோடானு கோடி நமஸ்காரம் என்று நான் சொல்லுவது எவ்வளவு பெரிய ஒரு ஆனந்தம் தெரியுமா? நீங்கள் எல்லாம் என்னை சேர்ந்தவர்கள். அப்போ உங்களுக்கு நமஸ்காரம் சொல்றதுல என்னுடைய ஆனந்தம், எப்பேற்பட்ட ஆனந்தம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் தான் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், அடுத்தது நாம் நன்றாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் எல்லாம் நமக்கு கையில் கிடைக்கும். இந்த சாஸ்திர சம்பிரதாயத்தை நம்ம ஃபாலோ பண்ணால் என்ன கிடைக்கும்? வெற்றிகள் கிடைக்கும், உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் உங்களுக்கு என்ன வரும்? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று வரும், இப்படி தான் போகணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும்னு வரும். அப்போது நீங்கள் உங்களுடைய வாரிசுகளுக்கு சொல்லிக் கொடுப்பீர்கள், அவர்களும் நன்றாக இருப்பார்கள் இல்லையா? அப்போது நம்ம என்ன பண்ணணும்? சாஸ்திர சம்பிரதாயங்களை கூடுமான வரை ஃபாலோ பண்ணணும். இப்போது ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க என்கிட்ட, இரவில் வீட்டை பெருக்கி துடைக்கலாமா? என்ன ஒரு அருமையான கேள்வி, என்ன ஒரு அருமையான ஒரு கேள்வி. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ராத்திரி வேலை குப்பையை போடாத, ராத்திரி வேலை குப்பையை போடாத, வீட்டை பெருக்காத. காரணம் என்ன தெரியுமா? அந்த காலத்தில் வெளிச்சங்கள் கிடையாது. இரவில் நமக்கு இப்போ நிறையா டியூப்லைட் இருக்குது, எல்இடி லேம்ப் இருக்குது, ஏகப்பட்ட லேம்பை நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா? அந்த காலத்தில் தங்கம் ரொம்ப 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 சீப். அப்போது குழந்தைகள் எல்லாம் தங்கத்தை போட்டு விளையாடுவாங்களாம் அந்த காலத்தில், நான் சொல்கிறேன். அப்போது தங்கத்தை போட்டு விளையாடும் பொழுது குண்டுமணியானது மிஸ் ஆகிடும், கீழே விழுந்துடும், தெரியாது. காலையில் தெரியும், அதாவது 6 மணியோட விளையாட்டை நிறுத்திடுவாங்க. அப்போ நீங்கள் இரவில் பெருக்கும் பொழுது ஏதாவது ஒரு தங்கம் உங்கள் வீட்டை விட்டு வெளியில் போய்விடும் என்று பெரியவர்கள் சொன்னார்கள். இரவு பெருக்கி துடைக்காதீங்க. நாம் அதை தான் இப்பொழுதும் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்போ தங்கம் இப்போ லக்ஷ்மி, இப்போ குப்பையை நம்ம லக்ஷ்மியாக சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த குப்பைகளை அள்ளும் பொழுது ஏதாவது ஒன்று நம்ம வீட்டிலிருந்து தவறி போகலாம். அதனால இரவில் துடைக்காதீர்கள், இரவில் கூட்டாதீர்கள்னு சொல்கிறாங்க. இரவில் எங்கேயுமே, இரவு என்பது என்ன? 6 மணிக்கு மேலே, சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் வீட்டை பெருக்கியோ, வீட்டை முழுகவோ, வீட்டை துடைக்கவோ, வீட்டை மாவு போடவோ கூடாது. இது சாஸ்திர சம்பிரதாயம். ஏன்னா லக்ஷ்மியோட வாசம் 6 மணிக்கு மேலே வந்துடும். நம்ம விளக்கேற்றுறோமா? 6 மணியிலிருந்து 8 மணி வரை விளக்கேற்றி நாம் செய்கிறோம், கரெக்டா? அப்போது 6 மணியிலிருந்து 8 மணி வரை விளக்கேற்றி செய்தால் அப்பொழுது வீட்டை கூட்டக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க, துடைக்கக்கூடாது. இது சாஸ்திரம். தொடைத்தால் என்ன ஆகும்? உங்கள் வீட்டில் புழங்கி கொண்டிருக்கிற லக்ஷ்மியானது போய்விடும். அப்போ என்ன? பணம் போய்விடும். பணம் போச்சுன்னா ஆரோக்கியம் போயிடும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? 6 மணிக்கு மேலே கூட்டி துடைக்கக்கூடாது. அப்படின்னா 6 மணிக்குள்ளார செஞ்சிடலாம். 1. ரெண்டாவது, சாமி ஏதோ ஒரு கெட்ட காரியத்துக்கு நாங்கள் எல்லாம் போயிட்டோம், வீட்டுக்கு வரும்பொழுதே மணி 7 ஆயிடுத்து. அப்போ வீட்டை பெருக்கி துடைக்கலாமா? 3 நாள் 4 நாள் நாங்கள் வீட்டை பூட்டிட்டு போயிட்டோம், பார்த்தா ஒரே குப்பை, ஒரே அழுக்கு. இப்போ நான் என்ன பண்ணலாம்? கேட்குறீங்களா? அப்போ அந்த மாதிரியான ஒரு நேரத்துக்கு தோஷம் கிடையாது. ஏன்? 3 நாள் 4 நாள் வீட்டை பூட்டிட்டு போயிட்டீங்க, விளக்கேற்றலை. விளக்கு இனிமே தான் குளிச்சுட்டு ஏற்றணும். மணி 7 மணிக்கு மேலே விளக்கேற்றுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் குப்பையில் எப்படி படுத்து தூங்குவோம்? அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், என்ன செய்ய வேண்டும்னா, நிச்சயமாக உங்களுடைய வீட்டை கூட்டி மொழிகி தாராளமாக செய்யலாம். ஆனால் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, பாக்கி வேலையில் இருக்கேன், இல்லை ஐயோ இன்னைக்கு நான் போனேன், டிவி பார்த்தேன், எல்லாத்தையும் மறந்து போயிட்டேன், மணி 6, இப்போ கூட்டி மொழிகி பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஏன்? டிவி பார்ப்பது நம் வேலையா? இல்லை. டிவி என்பது என்ன? என்டர்டைன்மெண்ட், அவ்வளோதான். நம்மளுடைய வேலைகளை நாம்பளே பிளான் செய்துட்டு பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ நீங்க நீங்க உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு எந்த வேலையும் செய்யல, ஆனா மணி 6 ஆயிடுச்சு கிடுகிடுன்னு நான் கூட்டி பெருக்கி தள்ளிட்டு விளக்கேத்துறேன்னா தரித்திரம் தான் இந்த வீட்டுக்கு வரும். அப்போ முடியாத காரியம் பொழுது நான் ஊருக்கு போய்விட்டேன், வர முடியல, அதாவது அபகாரியம் கருதல்ல, ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டேன், மூணு நாலு நாள் ஆச்சு, அதாவது எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்காக நான் போயிட்டேன், இப்போ நான் ஊர்லேருந்து வரேன், கூட்டி மொழிகளாமா? தாராளமாக பெருக்கி கூட்டி மொழிகளாம், அதற்கு தோஷங்கள் கிடையாது. ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு மீதி வேலையை பார்த்துக்கிட்டு ஐயோ இன்னைக்கு நான் மறந்து போயிட்டேனே, இன்னைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு கூட்டி மொழி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னால் அது தவறான செயல். காலையிலே பண்ணிடணும். ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன், வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கூட்டி மொழிகளான்னு சொல்லியிருக்கேன். எப்போ? முடியாத பட்சத்தில் தான் நம்ம இதை பண்ணணும். எனக்கு முடியும், இன்னைக்கு வியாழக்கிழமை, நான் சும்மா அப்படியே இருந்துட்டேன், ரேஷன் போனேன், அது போனேன், இது போனேன், வந்துட்டேன், 3 மணிக்கு நான் வந்தாச்சு. ஆனால் 3 மணிக்கு வந்துட்டு உக்காந்தேன், சோம்பேறித்தனமாயிட்டேன், உட்காந்துக்கிட்டே இருக்கேன், ஒரு கப் காஃபி கூட சாப்பிடல, ரொம்ப சோம்பேறி ஆயிடுச்சு. அப்போது 6 மணிக்கு மேலே தான் எனக்கு ஞானோதயமே வந்ததுன்னா தயவு செய்து செய்யாதீங்க, விட்டுருங்க, சனிக்கிழமை பார்த்துக்கலாம். இதெல்லாம் முடியாதவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு செயல்தான். அப்போது இரவில் நீங்கள் கூட்டி மொழி பண்ணுறது கரெக்டா? தப்பு தானே. யார் யார் பண்ணலாம்? ஊருக்கு போனவர்கள் செய்யலாம். இல்லை ஏதாவது ஒரு கெட்ட காரியத்துக்கு நான் போயிட்டேன்னா வந்து பண்ணலாம், அதில் தவறேதும் இல்லை. ஏன்னா நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமானது தொன்று தொட்டு வந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கையானது மிக மிக சிறப்பாக அமையும். இதெல்லாம் இந்த சாஸ்திர சம்பிரதாயத்தை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் ஃபாலோ செய்து கொண்டு போகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம் வீட்டிலே சுபிட்சங்கள் காத்து கொண்டிருக்கும். நம்மளுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்காக மகாலட்சுமியோட வாசம் நம் வீட்டிலே வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செஞ்சா என்ன? தப்பானா தப்பு தான், அதை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். அதனால நான் சொல்றது என்னன்னா, நல்ல காரியங்களை சீக்கிரமே செய்யுங்கள். சீக்கிரமேவ சுபமஸ்துன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ இந்த பெருக்கிறது துடைக்கிறது நல்ல விஷயம். அதே மாதிரி சொல்லியிருக்கேன், உங்கள் பூஜை ரூமை க்ளீன் பண்ணும்போது வியாழக்கிழமையாக க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். எல்லாமே என்னுடைய பதிவில் சொல்லியிருக்கேன். அப்போது நீங்கள் உங்களுடைய வீட்டை தயவு செய்து இரவிலே பெருக்குவதையும் துடைப்பதையும் மெழுகுவதையும் தள்ளி போடுங்கள். முடியாத பட்சத்தில் தான் நான் சொல்கிறேன், என்னால் முடியும்னா கண்டிப்பாக செய்யுங்க, அதில் எந்த விதமான தவறுகளுமே இல்லை. இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சுதா? ஸோ நம்ம எதுக்காக பாடுபடுறோம்? லக்ஷ்மி கடாட்சத்தை நம் வீட்டிலே தங்க வைப்பதற்காகத்தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம்ங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் செஞ்சால் என் வீட்டில் லக்ஷ்மி தங்குவாளா? கண்டிப்பாக தங்குவா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளுடைய மைண்டை மாற்றிக்கணும். நம்மளுடைய மைண்டை என்றைக்குமே திங்க் பாசிட்டிவ், அவ்வளோதான். ஒரே ஒரு வார்த்தை, திங்க் பாசிட்டிவ். நல்லது நினை, நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு என் கோவிந்த பட்டரின்